ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையும் உண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பெங்களூர். அதாவது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரப்பட்டியலில் வெளியிட்டிருந்தாங்க. அதில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். அதே மாதிரி உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் அதிக உள்ள நகரப்பட்டியலையும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் முதலிடத்தில் வந்து எந்த நகரம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது. மகாராஷ்டிராவில் புனே அப்படின்ற நகரம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பட்டியல், ஓகேங்களா? உலக அளவில் முதலிடத்தில் லண்டன் இருக்குது, 6ஆம் இடத்துல பெங்களூர் இருக்குது, மகாராஷ்டிராவில் புனே நகரம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்து முதலிடத்தில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அதாவது 1969 ஏப்ரல் 14ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்கார், ஓகேங்களா? பேரறிஞர் அண்ணாவோட நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் நாள். ஸோ அதற்காக தான் இந்த கரண்ட் அவர்ஸை இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 3ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோட நினைவு நாள். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்ற மாகாணத்தோட பெயரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி 1967 மெட்ராஸ் மாகாணத்தோட முதல்வராக இருந்திருக்காரு. செக்ரட்டரியட் அப்படின்ற வார்த்தையை தலைமைச் செயலகம் அப்படின்னு மாற்றினவர் அறிஞர் அண்ணா தான். சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் அப்படின்ற வாசகத்தை கொண்டு வந்தவரும் அறிஞர் அண்ணா தான். ஸ்ரீமதி குமாரி அப்படின்ற சொற்களுக்கு பதிலாக திருமதி செல்வி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சவரும் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா தான், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அறிஞர் அண்ணாவை பற்றின முக்கியமான தகவல். ஸோ மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செஞ்சவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அப்படின்ற பகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க போகிறாங்க. ஸோ அதற்காக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2023. கிட்டத்தட்ட 80,567 ஹெக்டர் பரப்பளவில் இந்த சரணாலயம் அமையப்போகுது. ஸோ அப்படி அமைஞ்சது அப்படின்னா நம்ம மாநிலத்தோட 18வது வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்ம பெரியாரை பற்றின கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2021-22ஆம் ஆண்டுக்கான ஜிஇஆர், அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநில பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிற மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான், ஓகேங்களா? இந்த பட்டியலில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது முறையாக முதலிடத்தில் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட முதல் மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசாம். அதே மாதிரி உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டிகர். அதே மாதிரி உயர்கல்வியில் குறைந்த மாணவர்கள் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிற மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். மத்திய அரசானது ₹29 ஒரு கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அரிசி திட்டம். அதாவது சாமானிய மக்களுக்கு உணவுப் பொருள் கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு சார்பாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? 1 கிலோ அரிசி வந்து 29 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கோதுமை 50 ரூபாய்க்கு, துவரம்பருப்பு 60 ரூபாய்க்கு, பாசிப்பருப்பு 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இன்னும் சில திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாரத் ஆட்டோ அப்படிங்கிறத சொல்லலாம். பாரத் ஆட்டோவில் நம்ம போனோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 27 ரூபா 50 காசு தான்.
அதே மாதிரி பாரத் பருப்பு, கொண்டகடலை இதெல்லாம் வந்து ஒரு கிலோவுக்கு 60 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ சாமானிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு சார்பாக ரொம்ப கம்மியான விலையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, மத்திய அரசானது ₹29 ஒரு கிலோ அரிசி வழங்க தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அரிசி திட்டம். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், தலபிரா அனல் மின் திட்டமானது எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒடிசா. அதாவது சமீபத்தில் தலபிரா அனல் மின் திட்டம் அப்படிங்கிறத தொடங்க போகிறாங்க. இதை தொடங்க போகிற நிறுவனம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எல்சி அப்படின்ற நிறுவனம் தான். இந்த என்எல்சி அப்படிங்கிறது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1956 தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலபிரா அனல் மின் திட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா ஒடிசாவில். ஓகேங்களா, 2024 பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்ட போகிறாங்க. ஓகேங்களா, தலபிரா அனல் மின் திட்டமானது எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எஸ் வைத்தியநாதன் அப்படின்றவங்க தான். அதாவது எஸ் வைத்தியநாதன் அப்படின்றவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்துட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக அவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, யாருடைய பரிந்துரையின்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலீஜியம் பரிந்துரையின்படி தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் வைத்தியநாதன் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா, ஸோ இதற்கு முன்னாடி எங்கே இருந்தார்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கார். ஓகேங்களா, தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் வைத்தியநாதன். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 25/12/2000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது மத்திய அரசோட நிதியுதவி திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தின் மூலமா லட்சக்கணக்கான மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு மானிய விலையில் உணவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வழங்கக்கூடிய சர்க்கரை மானியம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/12/2000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், தற்போது மத்திய அரசு எல்கே அத்வானிக்கு அறிவித்துள்ள விருது வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரத ரத்னா விருது. அதாவது இந்தியாவில் சிறந்த குடிமகனுக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து வழங்குவாங்க. அந்த வகையில் பாஜகவோட மூத்த தலைவரும் இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமருமாக இருந்த எல்கே அத்வானி அப்படின்றவங்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, வரக்கூடிய எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஸோ சமீபத்தில் மத்திய அரசு எல்கே அத்வானிக்கு எந்த விருதை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், எக்ஸசைஸ் வாயு சக்தி 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அதாவது எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறது இந்திய விமானப்படையால் நடத்தப்படக்கூடிய ஒரு போர் பயிற்சி தான் இந்த எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருகிற February 17, 2024 ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படின்ற பகுதியில் நடத்த போகிறாங்க. ஓகேங்களா, எக்ஸசைஸ் வாயு சக்தி 2024 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், MQ-9B அப்படின்ற ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமெரிக்கா. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்ட கிட்டத்தட்ட 31 MQ-9B ட்ரோன்களை வந்து வாங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் 15 வந்து பார்த்தீங்கன்னா கடற்படைக்கும், 8 வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ படைக்கும், திரும்ப 8 வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படைக்கும் பிரித்து வழங்க போகிறாங்க. ஓகேங்களா, ஓவராலாக 31 ட்ரோன்களை அமெரிக்காட்டேருந்து வாங்கி 15 கடற்படைக்கும், 8 இராணுவ படைக்கும், 8 விமானப்படைக்கும் பிரிக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ MQ-9B ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், 2023 விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு.
அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்துக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 2023 விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், சுறுசுறுப்பான யானைக்கான விருது வழங்கப்பட்டுள்ள யானையின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மங்களம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பான யானைக்கான விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. எந்த யானைக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்ற கோயிலில் இருக்கக்கூடிய மங்களம் அப்படின்ற யானைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மங்களம் அப்படின்ற யானையை வந்து பார்த்தீங்கன்னா 1982 காஞ்சி மகா பெரியவர் அப்படின்றவர் பரிசாக வந்து இந்து அறநிலைத்துறைக்கு கொடுத்துருக்கார். ஓகேங்களா, ஸோ அந்த யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்களம் அப்படின்ற யானை. ஸோ அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னா கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த யானைக்கு தான் சுறுசுறுப்பான யானைக்கான விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சுறுசுறுப்பான யானைக்கான விருது வழங்கப்பட்டுள்ள யானையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்களம். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நாகாலாந்து. அதாவது ஆரஞ்சு பழ விவசாயிகள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய கடின உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிறது நடக்குது. ஸோ 2023 நாகாலாந்தில் 3rd ஆரஞ்சு திருவிழா வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி நாகாலாந்தில் இந்த ஆரஞ்சு திருவிழா அப்படிங்கிறது ருசோமா கிராம சபையினால் ஏற்பாடு செய்யப்படுது. ஓகேங்களா, ஆரஞ்சு திருவிழா சமீபத்தில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா துலிப் மலர் திருவிழா அப்படிங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. சரிங்களா, ஸோ ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், பன்வாரிலால் புரோஹித் பின்வரும் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பஞ்சாப். அதாவது பன்வாரிலால் புரோஹித் அப்படின்றவர் பஞ்சாப் மாநிலத்தோட ஆளுநராக செயல்பட்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். ஓகேங்களா, அவருடைய சொந்த காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளுக்காகவும் அவருடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். ஓகேங்களா, ஸோ பன்வாரிலால் புரோஹித் பின்வரும் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி அப்படின்றவங்க. அதே மாதிரி கேரளாவோட ஆளுநர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் அப்படின்றவங்க. மகாராஷ்டிராவோட ஆளுநர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரமேஷ் பைஸ் அப்படின்றவங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ் அப்படின்ற திட்டம்தான். அதாவது ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ் அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தெலுங்கானா காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட 1 கால நடவடிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 தெலுங்கானா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3479 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காங்க. அதே மாதிரி காணாமல் போன குழந்தைகளுக்கு உண்டான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ் அப்படின்ற பேரில் 1 கால நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, குழந்தை தொழிலாளர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, குழந்தை தொழிலாளர்களை மீட்க தெலுங்கானா காவல்துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலக்ஸ். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், தற்போது இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃப்ரான்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஐரோப்பிய நாடுகளில் முதல் முறையாக ஃப்ரான்ஸ் நாடானது ஈஃபில் டவரில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுஏஐ, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள் உள்ளிட்ட நாடுகள்லேயும் இதை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, தற்போது இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்ற உள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அபினவ் பிந்த்ரா அப்படின்றவங்க தான். ஸோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் வந்து நடக்கப் போகுது. ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் தீபம் ஏற்ற உள்ளவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா அப்படின்றவங்க தான். ஓகேங்களா,
அடுத்த கேள்வி பாருங்கள், உலக புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 4ஆம் நாள். ஸோ உலக புற்றுநோய் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க. புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்குண்டான கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? உலக புற்றுநோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உன்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவ அகாடமியிலிருந்து கார்த்திக்.